அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. KGF Chapter 2 ரிலீஸ் ஆகி எல்லா சைட்ல இருந்துமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தாங்க வந்துட்டு இருக்கு. படம் பார்த்த எல்லாரும் படம் சூப்பரா இருக்கு, பாத்ரி வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான டாக் போயிட்டு இருக்குங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஹைப்ப கிரியேட் பண்ணும், ஆனா படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஃபீல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காதுங்க. ஆனா KGF Chapter 2 எதிர்பார்த்த அளவை விட எக்கச்சக்கமான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் படம் பார்த்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேல இவ்ளோ பெரிய கலெக்ஷனை கொடுத்த மூவி, அதாவது வேர்ல்ட் வைட் ஃபர்ஸ்ட் டேல பெரிய அளவுல கலெக்ஷனை கொடுத்த மூவி அப்படின்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த படம் இருக்கு தெரியுமா? ராஜமௌலியோட RRR தாங்க. மொத நாளே 223 கோடிய கலெக்ஷனா கொடுத்து டாப் பிளேஸ்ல இருக்குங்க. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதே ராஜமௌலியோட பாகுபலி மூவி தாங்க இருக்கு. அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் டேவே 213 கோடிய கலெக்ஷனா கொடுத்திருக்கு. இப்போ ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க KGF பார்ட் 2 ஓட கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? இப்ப வரைக்கும் 150 கோடிய கலெக்ஷனா கொடுத்திருக்கு. கண்டிப்பா KGF Chapter 2 ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. பிகாஸ் இப்பதான் ஷோஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய டிக்கெட்ஸ் இருக்கு, நிறைய ஷோஸ் இருக்கு. கண்டிப்பா RRR அண்ட் பாகுபலியோட ரெக்கார்ட KGF Chapter 2 பீட் பண்ணும் அப்படின்னு பெரிய அளவுல எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த மூவி இந்த ரெக்கார்ட் பிரேக்க கண்டிப்பா பண்ணும் அப்படின்னு எல்லா சைட்ல இருந்து வர ரிவ்யூஸும் சொல்லிட்டே இருக்கு. எது எப்படியோங்க, இந்த படத்துல ராக்கி பாயோட சேலரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. ஆமாங்க, இந்த படத்துக்கு மட்டும் அவர் 27 கோடி ரூபாய சாலரியா வாங்கிருக்காரு. இதுக்கு முன்னாடி, அதாவது KGF அப்படின்ற ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ராக்கி பாயோட சாலரி எவ்வளவு தெரியுமா? வெறும் 6 கோடி ரூபாய் தானா. ஒரே ஒரு படத்துல ஓவர் நைட்ல வேற லெவல்ல ஃபேம் கிடைச்சு இப்போ அவரு ஒரு படத்துக்கு 27 கோடி ரூபாய சம்பளமா வாங்கிருக்காரு. அண்ட் ராக்கி பாய்க்கு இந்த படத்துல வில்லனா நடிச்ச சஞ்சய் தத்தோட சாலரி எவ்வளவுனா 10 கோடி ரூபாங்க. பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண KGF பார்ட் 2 எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்க்காதவங்க சீக்கிரமா படம் பார்த்துட்டு இந்த படத்துல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.